फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल। सो इनकी पाती अब नम्बर वो चटनी एपयेमें नम्बर रेगुला वह चटनी अंदमर कुछ डिफ्रंटा और चटनी से अभी पाकल वांग पाती अब कड़ा वोिया कड़ा ना का उड़े पोटकलोट कुछ ना वरतेल मारे नम्बर चटनी से कुछ सूपरा टेस्टा ना कंपा ट्रे पड़ी पांग नम्बा वरतेटा रोम करग विटकूड़ा सो इतना नम वरते கடாயை வந்து கொஞ்சம் லைட்டா காஞ்ச உடனே இதுல கொஞ்சோனு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சோ நல்லெண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடான உடனே இதுல நம்ம ரெண்டு மூணு பூண்டு பல்லு அப்புறம் கொஞ்சோனு சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் நான் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து நல்ல காரமா சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா நான் வந்து காரம் கம்மியா தான் அதுல ஆட் பண்ணிருக்கேன். நான் ஒரே ஒரு மிளகாவும் ஒரு மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து அந்த எண்ணெயில வதங்கின உடனே நம்ம அடுத்து வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படினா ஒரு சின்ன தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு சில்லி சில்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நீங்க தேங்காய் துருவல இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் டேஸ்டாவே இருக்கும். இப்போ இத வந்து நல்லா நம்ம ஆயில்ல mix பண்ணி விட்டுக்கலாம். mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நான் சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் salt ஆட் பண்ணிக்கிறேன். இதல இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் mix பண்ணதுக்கு அப்புறம் இதல நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த பொட்டுக்கடலையும் அதுக்கு அப்புறம் அந்த உளுந்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அத வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம அரைக்க மாத்திரலாம். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா அந்த பொட்டுக்கடலையும் உளுந்தையும் நம்ம ஆட் பண்ணி இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் அப்படினா ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கெட்டியான பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இதுல வந்து தேவையான அளவுக்கு லைட்டா கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அதாவது அந்த குவாண்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு புளியை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இத அப்படியே அரைச்சு எடுத்துட்டோம் அப்படினா அதாவது ரொம்ப மையா அரைக்காம 1 2 பதமா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படினா இது வந்து இட்லிக்கு தோசைக்கு அப்படி இல்லனா உளுந்தங்களி சோ இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. थैंक यू. थैंक्स फॉर वाचिंग.